हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल होम्स अपलोड्स। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணிருக்கனா, உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேர் பேக் வீடியோ தாங்க. இந்த ஹேர் பேக்ல எப்படிலாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணா நம்ம முடிக்கு வந்து ஃபுல் அந்த பேக்கோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் நம்ம ஹேர் பேக்குக்கு தேவையான பொருட்களை எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கிராம் அதாவது பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆல்மண்ட் எடுத்திருக்கேன், அதாவது பாதாம் வந்து மூணு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஷைனிங்காக முடி வேணும் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணியில் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. ஒரு பேக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். இப்போ நாலு இன்க்ரீடியண்ட்டை வந்து நான் இது நைட் ஊற வைக்கிறேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதெல்லாம் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஊறணும். ஸோ நல்லா வந்து கலந்துட்டு ஒரு மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு மூடிடுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மார்னிங், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். பாதாம், பச்சைப்பயிறு, வெந்தயம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஊறியிருக்க பார்த்து அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. ஸோ பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு நீங்கள் வேணால் லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இப்போ மொத்தமே வந்து நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் இதை வந்து மிக்சியில் சேர்க்க போகிறது இல்லைங்க, இதை அரைச்சிட்டு வந்துட்டு அந்த பொருளோடு சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தயிர் தாங்க. தயிர் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு அவ்வளோ நல்லது. இதை நீங்கள் தனியாகவும் பேக்காக போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம தயிர் கூட வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வந்து அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல பேக் வந்து ஸ்கேல்ஃபில் வந்து ஒட்டும். இப்போ இதை வந்து நம்ம தயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து அவ்வளோ வந்து நல்லதுங்க. அதாவது இந்த ஒரு பேக்கே போதும் நம்மளோட முடி பிரச்சனைக்கு நிறைய தீர்வு கொடுக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு பார்த்திங்கன்னா நல்ல முடி வளர்ச்சியை வந்து கொடுக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. கர்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கும். தயிர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃபையும் வந்து கியூர் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறோம். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா உங்களோட தலையில் இருக்க ஸ்கேல்ப்பில் இருக்க எல்லா குறைபாட்டையுமே வந்து போக்கிடும். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து நான் தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணக்கூடாதுங்க. நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து தலைக்கு குளிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கோட ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த பேக்குன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த பேக் போட்டாலும். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹேர் வந்து ஆயிலியாக இருக்கக்கூடாதுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் இருந்ததுன்னா ஹேர் பேக் எதுவுமே உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் தராது. அதனால தான் ப்ராப்பராக வந்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி வடுவெடுத்து வந்து நான் இந்த பேக் வந்து அப்ளை பண்ணுறேன். எப்படி நம்ம முகம் கழுவுறப்போ ஃபேஸ் பேக் போடுறப்போ வாட்டி முன்னாடி வாஷ் பண்ணிடுவோமோ அந்த மாதிரி தாங்க ஹேர் பேக் போடுறப்பவும். தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அழுக்கு எதுவும் இருக்கக்கூடாது, ஆயிலியாக இருக்கக்கூடாது நம்ம ஸ்கேல்ப்பு. அப்போ தான் வந்து ஹேர் பேக் வந்து 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஆயிலோடு வந்து போடுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-60% தான் வந்து அந்த ஹேர் பேக்கோட எஃபெக்டிவ் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து தலையை வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அன்றைக்கே வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதத்தோடையும் கூட நீங்கள் ஹேர் பேக் போடலாம், தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா முன்னாடி நாள் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஹேர் பேக் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஹேர் பேக்கோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து இந்த ஹேர் பேக்குன்னு இல்லை, ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒவ்வொரு தன்மை இருக்குது இல்லையா. அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி தாங்க நம்ம ப்ராப்பராக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணணும். இது மட்டும் பத்தாதுங்க, நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேரை வந்து எப்படி மாய்ஸ்சரைஸ்டாக வந்து வச்சுருக்கணும். ஒரு சிலர் சொல்கிறாங்க ஹேர் மாஸ்க் போட்டுட்டு
நான் வந்து தலைக்கு குளிச்சா என் ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது, இல்லை முடி கொட்டுது ஹேர் மாஸ்க் போட்டதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏன்றது வந்து இந்த ஹேர் பேக் போட்டுட்டு எப்படி வந்து அதை ப்ராப்பராக போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். அப்போ தான் அந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் வந்து பொதுவாகவே முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா உடலை வந்து நல்லா குளிர்ச்சியாக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஹேர் பேக்கில் கலக்கிறது மூலிமா நம்ம முடிக்கு நல்ல ஷைனிங்கை கொடுக்குது. அதே போல் நல்லா வந்து சாஃப்டாகவும் வச்சுருக்கோம். இந்த ஹேர் பேக்கில் போட்டிருக்க அஞ்சு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஹேர் பேக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணோம் இந்த ஹேர் பேக்கை. இப்போ வந்து முடி ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஹேர் பேக் அப்ளை ஆகிருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு முடிக்கும் வந்து நம்மளோட ஹேர் பேக்கோட அந்த சத்து எல்லாமே ஊறி நம்மளோட ஹேரை வந்து என்னென்ன டேமேஜ் இருக்கோ அது எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் எந்த இடத்துலலாம் விட்டுருக்கோ அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்பிளிட்டன்ஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. சாஃப்டாக பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது, நல்லா சாஃப்டாக வந்து இது பண்ணி விடுங்க. இப்போ இந்த சைடும் திருப்பிட்டு நல்லா வந்து எந்த இடத்துலலாம் பேக் படாமல் இருக்கோ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிவிட்டு முடியை வந்து கட்டிடுங்க. இப்போ தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் ஹேர் பேக் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. ஹேர் பேக்கோட நம்ம ஸ்கேல்ப்பை வந்து கவர் பண்ணணும். நான் வந்து ஷவர் கேப் இல்லாததுனால வந்து வீட்டில் இருந்த கவரே யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து ஷவர் கேப் வச்சுருந்தீங்கன்னா அது போடுங்க. இது போடாமல் எந்த ஒரு ஹேர் மாஸ்க்குமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆகாதுங்க. ஏன்னா வந்து தலையில் இருக்க ஹேர் மாஸ்க்கு காஞ்சிடுச்சுன்னா உங்களோட முடி வந்து ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஹேர் பேக் போட்டாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஹேர் கவர் பண்ணுறது மூலமா பாருங்கள் அந்த ஈரப்பதம் வந்து அந்த முடியில் அப்படியே இருக்கும். ஏன் கவர் பண்ணணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணலைன்னா ஹேர் மாஸ்க் எல்லாமே நம்ம தலையில் அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டுறது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹேர் பேக் போகணும்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி நல்லா போட்டு தேய்ச்சி ரப் பண்ணி அப்படியே வந்து பிச்சு எடுத்துருவோம் நம்ம அந்த தலை முடியவே. ஏன்னா வந்து ஹேர் மாஸ்க் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா ஹார்டாக நம்மளுக்கு வந்து தலைமுடி ரொம்ப வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஹேர் ஃபால் வந்து நிறைய கொட்டும். இதுதான் வந்து மெயின் ரீசன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தலை குளிச்சுட்டு வந்து நல்லா துவட்டி விட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு ஹேரு, சாஃப்ட் அண்ட் ஷைனி சில்கியாக இருக்குது. எப்போவுமே வந்து தலை குளிச்சுட்டு நல்லா காய விட்டுருங்க ஃபேன் காற்று முன்னாடியே, எந்த ஹீட்டரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் தலை வாடுறப்போ எவ்வளோ முடி ஊதுறதுன்னு காட்டுங்கன்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ காட்டினேன். அந்தளவுக்கு முடி கொட்டாதுங்க. அதே மாதிரி நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்து முடியை சிக்கு எடுக்கிறப்போ பொறுமையாக சிக்கு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக எடுத்து தான் சிக்கு எடுக்கணும். அப்படியே மொத்த முடியும் வந்து எடுத்து சிக்கு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு அதுவும் வந்து ஹேர் ஃபாலுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் எதுக்கு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கும், இன்னொன்று டேண்ட்ரஃப் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து ஆயிலை வைக்க மாட்டோம் தலைக்கு. இதெல்லாம் தாங்க ஒரு ரீசன் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம ப்ராப்பராக ஹேர் ஆயில் பண்ணி ஒழுங்காக கரெக்டான மெத்தடில் ஹேர் மாஸ்க் போட்டு நம்ம வந்து ப்ராப்பராக தலையை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஹேர் ஆயில் ஹேர் பேக்லாம் போட்டு மட்டும் வந்து முடி கொட்டாமல் இருக்காதுங்க. நல்லா வந்து சாப்பிடணும், அதாவது சாப்பிட்றதுனா ஜங்க் சாப்பிடக்கூடாது, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். லைக் பாதாம், முந்திரி, நட்ஸு, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட முடி வளர்ச்சிக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்படி தான் வந்து நான் என் ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக தெரியுது பாருங்கள் என் ஹேரு. இப்போ நான் வந்து தலை வாரிட்டு காட்டுறேன். நல்லா வந்து தலையை வந்து காய வச்சுட்டு எப்போவுமே சிக்கெடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் ஈரத்தோட சிக்கெடுத்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
அதாவது ஒயிட் ஹேர் இருக்கவங்களுக்கு கருப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இளநரை வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் பாடி உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஹேர் பேக்குங்க. ஏன்னா இதில் எல்லாமே மோஸ்ட்லி கூலிங் ஏஜென்ட் தான், அதாவது ஃபெனுக்ரிக்கு, கர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, எல்லாமே கூலிங்காக தரக்கூடியது. உள்ளவங்க வந்து ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்குன்னு கூலிங் பாடி இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லைங்க, இது ஜஸ்ட் ஹேர் பேக்ன்றதுனால உடனே நம்ம வாஷ் பண்ணிட்டு போகிறோம் 20 minutes ஊற வச்சு. அதனால் வந்து இது நல்லா எல்லா பாடிக்குமே ஏற்ற ஒரு ஹேர் பேக் தாங்க இது. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக தெரியுதுன்ட்டு. இந்த மாதிரி பேக்கை நீங்களும் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுங்க, நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. இது கூடவே நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க, டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹேர் ஆயில் லிங்க்கை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.